என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள் ஜெயிக்கிறது பேராசை. என் கண்ணு வேணும் கேட்டியா? கபாலிடா இன்னைக்கு நம்ம சினிமா அப்டேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நயன் த்ரிஷாவை ஓரம் கட்டிய 5 ஏ கிரேட் நடிகைகள். ஒவ்வொரு வருஷமும் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி புது புது ஹீரோயின்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஆனால் எப்போவுமே டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் த்ரிஷாவும் தான். ஆனால் இவங்களையும் ஓரம் கட்டுற அளவுக்கு ஒரு 5 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் நம்ம முதலாவது பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தாங்க. கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டாக சாணி காகிதம் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்த, ஒரு ஹிட் கொடுத்த படமாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிற மாமன்னன் படத்தில் மாமன்னன் படம் நடித்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு காமெடியாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் நடிக்கிறார். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் போட்டுட்ருக்கார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் இவங்க கம்மிட்டாக இருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க கம்மிட்டாக இருக்கிற படம் எல்லாமே பெரிய படமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கீர்த்தி சுரேஷ் ஜெயம் ரவியோட அடுத்த படமான சைரன் படத்துலேயும் கம்மிட்டாக இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க அடுத்தடுத்த படத்தில் கம்மிட் ஆகிட்டு டாப் ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் தாங்க. ஆமாங்க, இவங்களோட கெரியர் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் ரீடராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சீரியல் ஹீரோயினாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயினாக மாறிட்டு இப்போ ஒரு டாப் ஹீரோயின்ஸுக்கே டஃப் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக நடித்து வெளியில் வந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ருத்ரன், அதுக்கப்புறம் 10 தலை. ஸோ இந்த ரெண்டு படமே வந்து ஒரு நல்ல ஹிட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ அகைன் இவங்க வந்து கம்மிட்டாக இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் கூட வான் அப்படின்ற ஒரு படத்தில் கம்மிட்டாக இருக்காங்க ஹீரோயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2லேயும் வந்து இவங்க ஹீரோயினாக கம்மிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து டாப் ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வந்து டஃப் கொடுக்குற ஒரு முன்னணி ஹீரோயினாக இருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் தாங்க. ஆமாங்க, இவங்க ஒரு க்யூட்டான ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமாவும் படம் நடிக்கிறாங்க. ஷங்கர் டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இந்தியன் 2 படத்தில் இவங்க ஒரு முன்னணி ஹீரோயினாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட காஜல் அகர்வால் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற கருடா படத்திலும் இவங்க ஹீரோயினாக கமிட் ஆகிட்டு முன்னணி ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம நாலாவது பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி தாங்க. இவங்களை சாய் பல்லவின்னு சொல்கிறதை விட மலர் டீச்சர் அப்படின்னு சொன்னாதாங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு மலையாளமில் ஒரு படம் நடித்தாங்க, ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேன் பேஸ் எகிரி போச்சுன்னு அப்படின்னே சொல்லலாங்க. சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா காக்கி படத்தை தொடர்ந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் உருவாகிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் 21 மூவியில் வந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தெலுங்கு படத்துலேயும் கம்மிட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து நிறைய படத்தை நடிச்சுட்டு முன்னணி ஹீரோயினாக இருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற ஹீரோயினி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரன் பேபி ரன், ஃபர்ஹானா இந்த மூவியை தொடர்ந்து இந்தியன் 2, இடம் பொருள் ஏவல், தீயவர் குலைகள் நடுங்க இந்த மாதிரி படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கம்மிட்டாகிட்டு பிஸியாக நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாங்க. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷோட படமே மாதத்துக்கு ஒன்று ரிலீஸ் ஆகும் போல், அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப பிஸியாகவும் ஒரு முன்னணி ஹீரோயினாகவும் வலம் வந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான சினிமா நியூஸோட நான் உங்களை வந்து மறுபடி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் தனா. நம்ம சேனலில் வர எல்லா ஷோவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சிருவேன் விடலாமா?